ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு அன்றைக்கி மாங்காய் போட்டு வச்சது தான். எங்கள் அம்மா சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. நான் ஒருத்தர் பாக்கியெல்லாம் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து இந்த மாங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு குழம்பு அன்றைக்கி கரைச்ச புளி கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். வெங்காயம் பொட்டெலாம் எடுத்து வச்சாச்சு. காலையில் பிக் பாஸ்கெட்லேருந்து பிரெட்டு, ப்ரௌன் எக்ஸு, லைட் ரோஸ்டட் ரவாலாம் டெலிவரி பண்ணாங்க. ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தேன். நாளைக்கு வந்து இது இல்லாமல் புதினா வந்து கொத்தமல்லி அரைச்சி ப்ரெட் டோஸ்ட் பண்ணலான்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். ப்ரௌன் எக்ஸும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கருவடம் தவிச்சுக்கலாம். மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தான் வைக்கணும். அப்போ வந்து கொட்டையெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணியாக வத்துறதுக்கு சரியாக இருக்கும். கொதி வரட்டும், கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருக்குது. இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் வந்து டே சிம்லே இது கொதிக்கட்டும், முடி வச்சிடலாம். குறைச்சி 5 நிமிஷம் சிம் பண்ணி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதித்து நல்ல மணம் வருது. இப்போ நம்ம கொட்டையெல்லாம் மாங்கொட்டையெல்லாம் போட்டுடலாம். அது வந்து தோத்தாப்பூரி மாங்காய், இது வந்து ஒட்டு மாங்காய். இப்படி கொதி வந்தோடனே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லாயிருக்கு இந்த சோலிமோ பாக்ஸஸ்ஸு. இது நான் மெயினாக மாவு வழித்து வைக்கிறது தான் வாங்கினேன். கொஞ்சம் மாவு யூஸ் பண்ணிட்டு மீதி வழித்து வைக்கிறது, கோதுமை மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு, சப்பாத்தி மாவு பிரச்சனை வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டி 750 ml 6 வாங்கியிருந்தேன். அப்புறம் 500 ml 6 வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு. ரெண்டு கலர் இருக்குது, ப்ளூ அண்ட் ரெட்டு. டிரான்ஸ்பண்ட்ராக என்ன இருக்குன்னு தெரியுது. நல்ல கொதி வந்துச்சு, இப்போ குறைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் குறைச்சிருக்கட்டும். வெல்லம் கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு 5 மாங்காய் வாங்கினதில் பாருங்கள், 1 கிலோ தொத்தாப்பூரி மாங்கோ, அப்புறம் ஒட்டு மாங்காய் 7-8 மாங்காய் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நாள் நல்லா புளிக்குழம்பு சூப்பராக சாப்பிட்டோம். மாங்காய் பச்சடி இன்றைக்கி தான் சாப்பிடாம எப்போ இப்பொழுது அன்றைக்கும் மட்டனும் சிக்கனும் வாங்கி சாப்பிட்டேன். உடம்புக்கு தான் கேடு, காசுக்கும் கேடு. சூப்பராக போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து வெள்ளத்தை போட்டலாம்.
கடைசி டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு உரப்பு சரியாக இருக்காது, உரப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உப்பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். உப்பெல்லாம் சரியாக இருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். ஹை கொடுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சரியாக இருக்கும். சூப்பராக மாங்காட்ட குழம்பு வச்சாச்சு. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க, அது சரியாக தான் இருக்குது. சமைக்கும் போதே வாசனை வந்து பசியை தூண்டிடுச்சு. அம்மா வெஜிடேரியங்கிறதுனால முட்டையை நான் வந்து குழம்புல போட மாட்டேன், தனியாக வேக வச்சு அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து அவிச்ச முட்டை, வத்தல், அப்பளம், மாங்காய், அவ்வளோதான். காயெல்லாம் செய்யவே கூடாது, இதுக்கு இதே போதும். சூப்பரான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாங்காய் கிடைக்கிற சீசனில் சாப்பிடுங்க. இந்த மாங்காய் வந்து பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். கொத்தாப்பூரி மேங்கோ இருக்குங்களா, அந்த மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு அந்த கொட்டையை மட்டும் அஞ்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி போட்டு சூப்பராக குழம்பு வச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.